எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய வெல்கம். இந்த மாதிரி படத்துக்கு ப்ரெஸ் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் இருந்தால் தான் ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், 2023 வந்து இந்த சினிமாக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு இயர். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் த டெபியூட் டைரக்டர்னு சொல்லலாம். டேடாவாக இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், போர் தொழிலாக இருக்கட்டும், இப்போ பரம்பொருளில் அரவிந்த் ராஜோட பேர் சேர்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் ஐ ஹோப் தட் யூ கைஸ் ஃபீல் த சேம் வே. ஸோ அரவிந்த் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குதுன்னு நான் சார் சொல்ல விரும்புகிறேன். சதீஷ் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிக் பிரதர் மாதிரி தான். இப்போ மட்டும் இல்லை, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக எனக்காக 2 சாங்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆல்வேஸ் இந்த டாக் போயிட்டு இருக்கோம், எப்படி நம்ம வளர்ச்சியை எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் வீட்டில். ஒரு நாள் ஆல்மோஸ்ட் ஒரு இன்னொரு ஸ்டோரி ஃபைனலைஸ் பண்ணுற நிலைமையில இருந்தோம். அன்னைக்கு வந்து சதீஷை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த கதையை கேளுங்க, கதை கேட்டுட்டு உங்கள் தாட்ஸை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாங்கிறது ஒரு தாட் ஒரு ப்ராசஸாக ஒன்று சதீஷை கூப்பிட்டேன். அப்போ அந்த டைமில் சதீஷ் அப்போ தான் எனக்கு சதீஷ் அருண் பிரதரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அருணும் சதீஷும் சேர்ந்து ஆஃபீஸுக்கு வந்து அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட அருண் கூட இன்னொருத்தர் வந்திருந்தாரு. அந்த கதையை கேட்டுட்டு அருண் அண்ட் சதீஷ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த டைம்ல இந்த கதை உனக்கு செட் ஆகாதடா, வேற ஒரு கதை பண்ணலாம்னு சொல்லி நம்ம 3 மந்த்ஸ் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு இன்னொரு படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அது பண்ணலாமான்னு ஒரு யோசனையில இருந்துட்டு 3 மந்த்ஸ் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்தது. கடைசியில் வந்து நான் ஒரு நைட் ஒரு 9:45-10 மாதிரி அருண் கால் அடிச்சேன், இந்த மாதிரி ப்ரோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணலாமே, ஒரு நல்ல சஜஷன் இருந்தால் சொல்லுங்க, நான் போய் கேட்க ப்ளீஸ் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க பிரதர் அப்படி கேட்டேன். கேட்கும் போது அருண் அன்னைக்கு என் கூட ஒருத்தன் வந்திருந்தாள், ஆமாம் பிரதர் உங்க குவாய்ட்டாக ஒருத்தர் இருந்தார், ஆமாம் அவர் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு கேட்குறீங்களா ப்ரோ, அதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே அந்த மேட்ரை. ஸோ அதான் ஸ்கெட்சா, சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அரவிந்த் வந்து என்கிட்ட கதை சொன்னாரு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜெனியூனா சொல்றேன், அவர் இவ்வளோ லைவ்லயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பாக்குற, லாஸ்ட் 2 இயர்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன், இவ்வளோ லைவ்லயே இவ்வளோ டைமிங் கூட இப்போதான் பேசுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கதை சொல்றப்போ எனக்கு இந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும், இந்த கிரைம் ஜானர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கேட்டேன், இந்த மாதிரி பிரதர் நீங்க நிஜமா என்ன நம்புறீங்களா, இல்ல அருண் சத்தி சொல்றதுனால நீங்க வந்து கதை சொல்றீங்களான்னு கேட்டேன். ஸோ அரவிந்த் வந்து ரொம்ப இல்லை ஒரு கன்விக்ஷனோட பண்ணலாம் பிரதர் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்து சரத்குமார் சார் தான். ஆனஸ்டாக சொல்லணும்னா இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே அரவிந்த் சொன்னேன் இந்த மாதிரி சரத் சாரை காஸ் பண்ணலாமா, ஆனால் அப்போ பொன்னியின் செல்வனோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ சரத் சாரோட தாடி இவ்வளோ லென்த்ல இருந்தது, கண்டிப்பாக போலீஸ் ரோல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி இந்த ஆப்ஷனை ட்ராப் பண்ணி 6 மந்த்ஸ் எல்லா இடத்துக்கு போய் ஒரு 25 நரேஷன்ஸ் கொடுத்துருப்பார் அரவிந்த் ஐ திங்க். ஆனால் ஒரு ஈவினிங் வந்து நான் போன் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் பொன்னியின் செல்வன் ரேப்னு பார்த்தேன். இமீடியட்டாக அரவிந்த் சொன்னேன், ப்ரோ சரத் சார் ஆக்டிவேட் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நம்பிக்கை. வரலட்சுமி மூலமாக நான் சரத் சாரை கால் பண்ணி, சரத் சார் பெர்லின்ல இருந்தார் தாடியோட, டோட்டலாக ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி ஒரு கஃபேல உட்காந்துட்டு சின்ன எஸ்பிரஸோ காஃபி குடிச்சிட்டு இருந்தார். ஸோ சரத் சாரை கால் பண்ணி நான் அரவிந்தை கனெக்ட் பண்ணிட்டு இன்னும் அடுத்த ரூமுக்கு போய் உட்காந்துட்டேன். ஃபுல் நர்வஸாக சரத் சார் ஒத்துப்பாரா, ஏன்னா அந்த 6 மந்த்ஸ் ஜேர்னி ரொம்ப டயரிங்காக இருந்தது. ஆனா 10 மினிட்ஸ்ல அரவிந்த் உள்ள வந்துட்டு பிரதர் சார் ஒத்துக்கிட்டாரு அவர் 10 மினிட்ஸ்ல. ஸோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ், அது வந்து அந்த ஜேர்னியோட ஸ்டார்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் சரத் சார் வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சீனுக்கும் அவர் பயங்கர இன்வால்வ் ஆகி, அண்ட் அவரோட இம்ப்ரூவைசேஷன்ஸா இருக்கட்டும், அவரோட சென்ஸ் ஆஃப் காமெடி டைமிங்கா இருக்கட்டும், இந்த படம் வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல படிக்கும் போது கேரக்டர் டோட்டலா வேற மாதிரி ஒன்று இருந்தது. ஆனா சரத் சார் இது இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த கேரக்டரோட டைமென்ஷனே மாறிடுச்சு ஆக்சுவலா ஃபுல்லா. அவர் வந்து அவரோட பர்சனாலிட்டி, அவரோட ஒரு லைவ்லினஸ் வந்து டோட்டலா கேரக்டர் மாத்துச்சு. ஸோ சரத் சார் தேங்க்யூ ஸோ மச், நீங்க கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். நீங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான சிச்சுவேஷன்ல வந்து எனக்காக இந்த படத்துக்காக ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். இப்போ சரத் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மெம்பர் தான், நான் காஸ்ட் அண்ட் கோ ஆக்டர்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஃபேமிலி மெம்பர் தான். ஸோ சுப்ரீம் ஸ்டார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் அவரை சுப்ரீம் தான் கூப்பிடுவேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக ஒரு 5 மந்த்ஸாக ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்தது, மியூசிக் யார்கிட்ட போகலாம், ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப மியூசிக் ட்ரிவன் ஃபில்மாக இருக்கும்னு ஒரு தாட்டாக இருந்தது. ஸோ 5 மந்த்ஸாக ஒரு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்ட போய் இந்த மாதிரி கதை பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கும்போது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற ஒரு சூழல் வந்தது, ஆனால் அது லாஸ்ட் செகண்டில் ட்ராப் ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூர்ணிமா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூர்ணிமா நம்ம டீமோட காஸ்டியூம் டிரெக்டர்,
அவங்க வந்து இந்த அவங்களோட டிபார்ட்மெண்ட் மீறி எனக்கு இந்த படத்துக்காக ஒரு பில்லர் மாதிரி என்ன நான் சொல்லுவேன். பூர்ணிமா ரொம்ப தேங்க்ஸ் பூர்ணிமா, இவங்க நீங்க நீங்க இல்லைன்னா இந்த கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல இந்த இந்த மேக்னிடியூட்ல நடந்திருக்காரு. தேங்க்யூ பூர்ணிமா. பூர்ணிமா கால் பண்ணி இந்த மாதிரி சரி எனக்கு எனக்கே கேட்க கொஞ்சம் குச்சமா இருக்கு, பட் கொஞ்சம் யுவன் சாரை கேட்கலாமான்னு ஒரு தாட் எனக்கு வந்தது. ஸோ அப்போ அவங்களுக்கு சரி யுவன் கேட்கணுமா சரி ஓகேன்னு சொல்லி, ஏன்னா நான் நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த ப்ராஜெக்ட்ல யுவன் சார் வந்தா எப்படி இருக்கும், நான் நினைச்சு கூட பார்க்கல, என் ட்ரீம்ல கூட பார்க்கல. ஆனா ஒரு ஜஸ்ட் ஒரு போலிங் போடலான்னு சொல்லி நான் பூர்ணிமாட்ட கேட்டேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சிக்ஸ் இல்லைனா போல்டு, ஓகே நோ ப்ராப்ளம், அட்லீஸ்ட் ஒரு ட்ரை ஆகுது பண்ணோன்னு ஒரு தாட்டா இருந்தது. ஸோ மூணு ஐ திங்க் ஷூட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் த்ரீ டேஸ் கழிச்சு நாங்கள் வந்து ஒரு முக்கியமான சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது பூர்ணிமா கால் பண்ணாங்க. ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது பூர்ணிமா கால் பண்ணி இந்த மாதிரி யுவன் சார் சார் ஓகே. எனக்கு எனக்கு அந்த செகண்ட்ல எனக்கு ரொம்ப இமோஷனலாக இருந்தது, ஏன்னா நான் நைன்டி ஸ்கிட், என்னோட ஃபுல் க்ரோயிங் அப் இயர்ஸே யுவன் தான். சந்தோஷமா யுவன் சார் தான், சோகனா யுவன் சார் தான், பாட்டினா யுவன் சார் தான். ஸோ அந்த ஒரு நான் நினைச்சு கூட பார்க்கல யுவன் சார் மியூசிக்ல நான் அடிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்யூ யுவன் சார், நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டோட ஸ்கேலே மாறிடுச்சு. ஆக்சுவலா எனக்கே ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸா எனக்கே ஒரு மாதிரி டிஸ்பிலீஃபா இருந்தது, யுவன் சங்கர் ராஜா நம்மளுக்கு மியூசிக் பண்றாரான்னு ஒரு தாட் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி யுவன் சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாரோட ஸ்டுடியோல அந்த மியூசிக்கோட வந்த வெர்ஷன் பார்த்து நான் சார் ரொம்ப இமோஷனலா இருந்தது. அன்னைக்கு சாரை பார்த்து சொன்னேன், சார் நீங்க பெரிய ஹீரோ கொடுக்குற பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு கொடுத்துருக்கீங்க சார், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவரு சாங்ஸா இருக்கட்டும் அவரோட ஸ்கோரா இருக்கட்டும் எல்லாமே ஹி இஸ் ரியலி ஒரு பேஷனோட இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் யூடியூப்ல மோஷன் போஸ்டர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆறப்போ நான் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அந்த கமெண்ட் என்னன்னா, whenever there is a rising hero, Yuvan is fire. அப்படி ஒரு கமெண்ட் வந்தது. அது ரொம்ப ரொம்ப ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட். தனுஷ் சாரா சரி சிம்பு சாரா சரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய மியூசிக்கோட ஐடென்டிட்டி கொடுத்ததே யுவன் சார் தான். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் ஆல் தட் யூ டன் ஃபார் திஸ். ஐ நோ டார்ச்சர்ட் யூ அ லாட். அவர் ஹீ இஸ் அ குவைட் பர்சன். ஆனால் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே சார் கேமரா வாங்க சார், இந்த சைடு வாங்க சார், இந்த சைடு வாங்க சார். அந்த யுவன் சாரோட கிட்னாப் வீடியோ பயங்கரமா ஒரு ஒரு ஹிட் ஆச்சு. ஸோ யுவன் சார் பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தார் அதில். தேங்க்யூ சார் ஃபார் கமிங் அண்ட் ஆக்டிங் ஃபார் அஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் எங்க ப்ரொடியூசர்ஸ் மனோஜ் அண்ட் கிரீஷ் சார், நான் இங்க சார் சொல்ல வரணும், ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி ரொம்ப இமோஷனலா பேசியிருக்காங்க. அது எனக்கே இட் இஸ் ட்ரூலி டச்சிங் ஃபார் மீ. ஏன்னா என் அம்மா அப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய என் லைஃப் லைன், என் உயிர்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த மாதிரி எல்லாருமே நான் இப்ப நான் சொன்னா அது கொஞ்சம் தப்பா இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த மேடையோட ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு நான் தேங்க்யூ சொல்ல விரும்புறேன். அண்ட் இந்த டீம்ல ஒர்க் பண்ற எல்லா டெக்னீஷியன்ஸையும் நாகூர் பிரதர், அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்ட் சென்ஸ். ஏன்னா நிறைய சண்டை போட்டிருக்கோம், இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஸ்ட்ராங்கா ஒன்று சொல்லுவார், இல்ல பிரதர் இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இந்த சித்தரை ரிப்பற சாங் வந்து ஆனஸ்டா சொல்லணும்னா படத்தோட ஃப்ளோல இது வைக்கலாமா வேணாமான்னு ஒரு சூழல் வந்தது. அப்போ நாகூர் வந்து எனக்கு என்கிட்ட சண்டை போட்டு சொன்னார், இல்ல ப்ரோ அது கண்டிப்பா வச்சுதான் ஆகணும், ஏன்னா படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மோமெண்ட்ல வருது. ஸோ அது கண்டிப்பா அதை வைக்கணும்னு சொல்லி நாகூர் பிரதர் சொன்னாரு. தேங்க்யூ. இப்போ கேப்டன் மில்லர் டீசர் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா கட் பண்ணியிருந்தாரு, ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி கட் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ நாகூர் ப்ரோ ஃபார் கான்ட்ரிபியூஷன் திஸ் ஃபிலிம். அப்புறம் பாண்டிகுமார், நான் அடிக்கடி சொல்ல பாண்டிகுமார் வந்து நம்ம கம்பெனியில ஒர்க் பண்றது வந்து நீங்க தான் ரெசிடென்ட் கேமராமேன் சொல்லிட்டேன். ஸோ அவர் ரிச்சியில பண்ற ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்துலயும் நாங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் இன்புட்ஸ் ஆன் திஸ் ஃபிலிம். குமார்னா நாங்க ஃபர்ஸ்ட் அரக்கிய சாங்ல ஒர்க் பண்ணியிருந்தோம், அப்பவே அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் ஆர்ட் ஒர்க். இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் கோ டைரக்டர் ரத்னா, கிருஷ்ணா, அகில், சாமி, பிரசன்னா, ஹரி, தேங்க்யூ ஸோ மச். நீங்க கொடுத்த உங்க எஃபர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. நீங்க உங்க வேலை உங்களோட மெயின் ஒர்க்கை தாண்டி நிறைய கொடுத்துருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த ப்ராஜெக்டே வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் தான். அந்த கொலாபரேஷனுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பாலாஜி சக்திவேல் சாரோட ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. நான் அவர் படத்துக்கு நான் ஆடிஷன் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா, ஒரு மேபி ஒரு 7-8 இயர்ஸ் பேக் ஐ திங்க். அந்த டைம்ல நினைச்சு கூட பாக்கல சாரோட ஒரு கேமரா ஒரு ஃப்ரேம்ல வரேன் இது நினைச்சு கூட பாக்கல. தேங்க்யூ சார் உங்க கான்ட்ரிபியூஷன். நீங்க ஆக்டரா நீங்க ரொம்ப யூனிக்கா ஒண்ணு பண்றீங்க, அது எப்படி பண்றீங்க மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். வின்சென்ட் அசோகன் சார் தேங்க்யூ சோ மச், ஐ நோ யூ ஃப்ரம் பிஃபோர், தேங்க்யூ சோ மச். சக்திவேலன் சார் வந்து போர்த்துள் பார்த்த உடனே நான் அப்பாட்ட கேட்டேன், இந்த மாதிரி சக்தி சார்ட்டுக்கு போய் பேசலாமா, ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி படத்துக்கு வந்து அவரோட பிராண்ட் அண்ட் அவரோட அவருக்கு கூட சப்போர்ட்
இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த படத்துக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு படத்துக்கு பேக் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க ரொம்ப பாசிட்டிவா, நீங்க உங்களோட ஃபேஸ் பார்த்தாலே ஒரு டோட்டலா பாசிட்டிவான ஒரு பர்சனாலிட்டின்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நன்றி சார் அதுக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி. ஹவ் ஐ மிஸ்ட் எனிபடி? இல்ல, ஐ ஹேவன்ட். நிக்கில் நிக்கில் முருகன் பிரதருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இப்போ இப்போ மட்டும் இல்லை, லாஸ்ட் ஒரு ஃபியூ ஒரு 15-20 இயர்ஸாக என்னை ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப ஒரு மாதிரி என்கரேஜிங்காக பேசுவார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், இந்த மாதிரி படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக அது படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். ஸோ செப்டம்பர் 1st படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் சரத்குமார் சாரோட அமேசிங் பிரசன்ஸ் அண்ட் யுவன் சங்கர் ராஜா சாரோட வேற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக அந்த தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஆல்சோ தேங்க்யூ டு யுவன் சார் டீம், ஜஃபர் மேம் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமா அடிக்கடி சொல்லுவாங்க ஹார்ட்டுக்கான க்ளோஸ் ஆனா நம்ம லாஸ்டா வச்சுப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் அனிருத்துக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அனி வந்து சி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், 30 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ஆனால் இப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அனிருத்தோட ஷெட்யூலாக இருக்கட்டும், அவரோட லைஃப் ஆர் டோட்டலாக டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், டிஃப்ரெண்ட் கேம்னு சொல்லலாம். ஆனால் எனக்காக வந்து ஒரு 9 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக அனிக்கு வந்து ஜென்யூனாக சொல்கிறேன். யுவன் சார் அண்ட் அனி கூட பார்த்தது வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு மோமெண்ட், எல்லாரும் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மேஜிக்கலான மோமெண்டா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அவங்க அவங்களோட பாண்ட் அண்ட் பிளஸ் அனி வந்து 9 hours எனக்காக அங்கே ஐ திங்க் நிறைய ஒர்க் இருந்தது, பட் ஆனாலும் அதை தாண்டி எனக்காக வந்து இந்த சாங்கை பண்ணியிருக்கான். அனிருத்துக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு ஒரு பெரிய ஹார்ட் தேவை. அனிருத்துக்கு அந்த ஹார்ட் x10 இருக்கு. தேங்க்யூ அனிருத் ஃபார் த சப்போர்ட் அண்ட் லவ். ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச். இந்த இவெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.